ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோம் வீட்டில். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கியாச்சு. நாங்கள் வாங்கிட்டு என்னென்ன போட்டுருக்கோம், தேங்காய் தேங்காய் பற்றி மட்டும் தான் எல்லாமே வீட்டில் இருக்குது. இப்போ அதனால் நாங்கள் ஒரு டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். டிஷ்ஷாக என்னது அது, அது பேர் என்னது, ஸ்வீட் கார்ன் ஒன்று செய்ய போகிறோம். ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். அது புதுசாக நம்ம சேனல்லாம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு சொன்னேன் இது உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லி அனிதா வந்து உங்களுக்கு விரிவாக்கமாக தரும். என்ன அனிதா எப்படி பண்ண சொல்லி தெரியாது, எனக்கு தெரியாது. அனிதா வந்து சும்மா ஒரு எடுபடி வேலை தான், எப்பயுமே அனிதா எடுபடி வேலை மட்டும்தான் பண்ணும். அதானே உண்மை, நீ எடுபடி தானே? நான் வந்து வீடியோ கேமராமேன். ஓகேவா, பாய். அனிதா அவர்கள் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் வேலையை ஆரம்பித்து உள்ளா. அது என்ன, நீங்க அறுத்துக்கிறீங்க? தேவையான அளவு தண்ணி ஊத்தி பிசைஞ்சு எவ்வளவு நேரம் மாவு ஆகுற வரைக்கும் இப்ப வந்து ரொம்ப பெருசா இருக்கு. குட்டி குட்டியா உருண்டை பிடிக்கிறோம். தயவு செய்து உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே மாவு பசை முன்னாடியே எல்லாரும் கை கழுவிக்கோங்க. ஏன்னா அனிதா கை சுத்தம் இல்ல. எத்தனை உருண்டை போடணும் அது வர, இந்த மாவு முடிற வரைக்கும் முடிறமா எடுத்துக்கோங்க. ஏன்னா உருண்டையை விட அந்த தண்ணி அதிகமாக தான் நல்லா இருக்கும். அப்படியா? அவ்வளோதானா? மாவு பிசைஞ்சு நம்மளுக்கு என்னென்ன ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து பாலோ சரி இல்லை இந்த மாதிரியும் சரி பண்ணி வச்சுக்கலாம். மாத்திர ஷேப் உங்களோட இஷ்டம் வந்து உங்களோட விருப்பம். ஆட்டின்னு வச்சுக்கோங்க. ஆட்டின் தயவு செய்து சொல்கிறேன், கையை மட்டும் கழுவி பண்ணுங்க, சுத்தமாக பண்ணுங்க. சரி, ஆட்டின் நீங்க இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து மைதா மாவு கொஞ்சமாக கொட்டி அதில் வந்து தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சிக்கணும். அப்படியே ரொம்ப தண்ணியாக கொஞ்சம் திக்காக, ரொம்ப தண்ணியாக அப்படியே பாயசம் தண்ணி மறையணும். சரி, அதனால் திக்காக வந்து கட் பண்ணி திக்காக வந்து கரைச்சிக்கணும். சரிங்களா? தண்ணி தேவையான? ஆமாங்க, நான் கடை தான் சொல்லிவியா, நீ சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் வந்து கேஸ்க்கு தான் வேலை.
எவ்வளோ தண்ணியாக காட்டு, அது கை பண்ணி காட்டு, எடுத்து ஊற்றி காட்டு. இவ்வளோ தண்ணியாக கரைச்சிடும், சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கணும். பாதினா நீ எந்த கையில் பாதி அளவு தண்ணியை எடுத்துட்டு அதை சூடு பண்ணும். சூடு பண்ணி அது கொதிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணும், வெல்லம் போடணும், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து கொதிச்ச பிறகுதான் கொதிக்கும் நல்லா, அப்படியே ரொம்ப கொதிக்கும் பொழுது என்ன பண்ணும், வெல்லம் போட்டு வெள்ளத்தோடு சேர்ந்து கொதிக்கணும். அதுக்கப்புறமேட்டுதான் இருக்கு, சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வந்து யாருக்குமே வந்து பல்லு இல்ல பொக்க, பல்லு இல்ல பொக்க, அதனாலதான் நான் தேங்காய் வந்து மிக்சில அரைச்சிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க, அந்த இது வச்சு துருவறத வச்சு துருவிக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நான் ஏன் அரைச்சிருக்கேன்ற ரீசன் உங்ககிட்ட சொல்லிட்டேன், சரிங்களா? யாருக்கும் பல்லு இல்ல, எனக்கு விக்க தவிர யாருக்கும் பல்லு இல்ல. சரி காட்டு, தூவி காட்டு, இப்படி எல்லாம் தண்டமா இருக்கு. வெள்ளம் வந்து சுடுதண்ணில போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை வந்து நல்லா கலந்து கொட்டி அது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வந்து இப்படி கலந்தோம்னா அது கரையும். உன்னோட வாசல பேச அனிதா, கிண்டினே இருக்கணும். கரைஞ்சி அது கொதிச்சு வரும் பொழுது தான் நம்ம வந்து இந்த பால்ஸ் போட்டு வேக வைக்கணும், சரிங்களா? புரிஞ்சுதான் நான் சொல்றது? ஏ கலர் மாறிச்சு. ஏன்னா வந்து நான் வந்து இன்னும் கையில வந்து இப்போ கையில வந்து சூட் பண்ணு. கையில அது இது வெள்ளம். உன் கையில சூடு பண்ணலாம், பேசவே இல்லையா? அதெல்லாம் நீ எப்படி பேசுவ? வாயில தான் பேசுவேன். ஆமா அண்ணா, இப்ப என்ன வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, அதோட சேர்ந்து கரைஞ்சிருச்சு. இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த பால்ஸ் வந்து போடலாம். இது வந்து ஒட்டிக்குச்சு, எடுத்து போடு. ஒட்டிச்சுன்னா ஒண்ணு எடுத்து போடுறது எவ்வளவு நேரம் ஆகும்? போட்டாலும் வெள்ளம் போட்டா பால் குழக்கட்ட. இப்ப என்னது, உள்ள அமுங்குச்சுனா வேகலாம் அர்த்தம், மாவா இருக்கு. ஓகேங்க, இப்ப என்ன பண்ணணும், கரைச்சி வச்சிருக்கோம்ல மாவு, சீ மாவு தண்ணியா கரைச்சோம்ல, அந்த மாவு வந்து பொறுமையா ஊத்தணும் சொல்லு. இதோட ஊத்தி கலக்கணும், அவ்வளவுதான். ஓஹோ, ஞானா தண்ணி அதிகமா ஊத்துற மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுங்க, அது கொதிச்சு திக்கா வரும். அப்படியே கலக்கி கலக்கி ஊத்தி நாங்க கலக்கி கலக்கி மேல கலக்கணும், அதை கலக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா
நம்ம தேங்காய் ரெடி பண்ணல, அது வந்து இதுல போட்டு மேடம் அடி பிடிக்க போகுது மேடம். நல்லா பிடிக்காது சார். இப்போ வந்து அவ்வளோதான், நம்ம வந்து கொழுக்கட்டை சாப்பிட வேண்டியது. இப்போ வந்து இந்த டிஷ்ஷோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை பாயாசம். இப்போ வந்து எல்லாம் தருதலைகளும் தூங்கிட்டு இருக்குங்க, நம்ம வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம் சரிங்களா. இதை குத்தனா எல்லாம் எழுந்துப்பாங்க உண்மையா. ஓகேங்க. அப்படியே போறேன் சொல்லு. பின்னாடி போய் சொல்லேன் இஞ்சே தெரியல. மூணு தாங்குது மூணு தாங்குது அருமையா இருக்கு. நிறைய பேர் பிடிக்கல, நிறைய பேர் பிடிச்சிருக்கு. எனக்கு லைட்டாக பிடிச்சிருக்கு, லைட்டாக பிடிக்கல. மற்றபடியெல்லாம் நல்லா பக்காவாக தான் இருக்குது. சக்கரம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது, ஆனால் எனக்கு கட்டலாம் மற்றவங்களாம் சொல்கிறாங்க. ஸ்வீட்டு கம்மியாக போட்டாங்க. ஸ்வீட்டு கம்மியாக போட்டாங்களா? மற்றபடி ரொம்ப பக்காவாக தான் இருக்குது. அனிதா வந்து ஒரு செஃப்பாக ஹோட்டலில் வேலைக்கு அனுப்பிச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க, வெள்ளை புண்ணும் வெங்காயமும் உரிக்க வேணால் சேர்த்துப்பாங்க. என்ன உனக்கே தெரியுது, நீ நானே ஒத்துப்பேன். ஓகே பண்ணிடலாம். சரி ஓகே, கட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் நான் சாப்பிடுறேன்.